வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிக்விட்டா சேனல். ஸோ போன ப்ரோக்ராமில் வந்து குவாடினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒரே ப்ரோக்ராமில் ஒரே ஒரு வார்த்தை தான் நடத்தினேன். அதில் மிக முக்கியமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, அந்த குவாடினேட் அந்த கன்ஜெக்ஷன் வார்த்தை இருக்குல்ல, அது வந்து இரண்டு மெயின் கிளாஸுகளை இணைக்கும். சரிங்களா, இது ஒரு மெயின் கிளாஸு, இது ஒரு மெயின் கிளாஸ். அது அப்படியே கிடையாது, அது கம்ப்ளீட் சென்டென்ஸ் மெயின் கிளாஸ். பட் எதுக்காக வந்து ஹீ இஸும் ஹீ வோன்ட் கம்முங்கிறத அதை மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன்னா, பிகாஸ் அது சப்ஜெக்டும் மெயின் வேர்பும் உள்ளது, இது சப்ஜெக்ட் பி வேர்ப் உள்ளது. பிகாஸ் தீஸ் ஆர் த பேசிக் ரெக்குயர்மெண்ட் டு ஃபார்ம் மெயின் கிளாஸ். அதுக்கு ஒருபாடு ஹீ இஸ் பிஸிங்கிறப்ப கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்துடுது, ஹீ வோன்ட் கம் டு த பார்ட்டிங்கிறது கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். சரிங்களா, ஃபாருங்கிறது கன்ஜெக்ஷனாக பயன்படுது. ஸோ இப்போ ஃபாரை பற்றி உங்களுக்கு எந்த டவுட் இருக்காது. அடுத்த வார்த்தை என்ன ஃபாருக்கிறது, அண்டு. ஓகே, மற்றது எல்லாமே நான் ஒரு சிங்கிள் எக்ஸாம்பிள் தான், ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஐ லவ் ஹர் அ லாட். சரிங்களா, கமா அண்டு. ஐ கேன் டூ எனி திங் ஃபார் ஹர். என்ன அர்த்தம், அவளை நான் அதிகமாக விரும்புகிறேன் மற்றும் அவளுக்காக நான் எதையும் செய்ய முடியும், செய்யலாம். சரிங்களா, நான் அவளை மிகவும் நேசிக்கிறேன். நான் தமிழாக்கம் இப்படி செஞ்சுருக்கேன், நான் அவளை மிகவும் நேசிக்கிறேன், அவளுக்காக என்னால் எதையும் செய்ய முடியும். சரிங்களா, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்கிய அமைப்பு. ஸோ போத் சென்டென்ஸ் ஆர் தனித்தனியே வந்து இரண்டுமே வந்து அர்த்தம் கொண்டு விடுது. ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் அவளை மிகவும் நேசிக்கிறேன், அது ரெண்டாவது சென்டென்ஸுக்கும் அதுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அதனால் அவளுக்காக நான் என்னால் எதையும் செய்ய முடியும்னு அப்படி நான் சொல்ல வரவே இல்லை. மற்றும் இந்த கமா வந்து எதுக்கு போட்டிருக்கேன்னா, இதுக்கு அண்டுக்கு நான் வந்து மற்றும்னு வார்த்தை வரும், பட் இது வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உணர்வு பூர்வமான விஷயத்தை வந்து இங்கிலீஷில் அண்டு இப்போ யூஸ் பண்ணி சொல்லலாம், பட் மற்றும்னு சொல்ல முடியாது. சரிங்களா, நான் அவளை மிகவும் நேசிக்கிறேன், அவளுக்காக என்னால் எதையும் செய்ய முடியும். ஸோ இந்த ஒரு கேப் வந்து அந்த அண்டுங்கிற வார்த்தையை வந்து தமிழில் ஃபுல்ஃபில் பண்ணும். சரிங்களா, த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இது ஒரு மிக முக்கியமான சென்டென்ஸ் இப்போ பார்க்க போகிறது. நார். சரிங்களா, நார் சரியான மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டால் தான் இது கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். ஜெனிஃபர் டஸ் நாட் லைக் டு ஸ்விம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஜெனிஃபர் பொதுவாக ஸ்விம் பண்ணுறது பிடிக்கிறதில்ல, பொதுவாகவே வழக்கமாகவே பிடிக்கிறதில்ல, பிடி நீச்சல் பிடிக்காது. கமா நார். இப்போ இது என்ன அர்த்தங்கிறது பார்ப்போம். டஸ் சி என்ஜாய் சைக்கிளிங். சைக்கிளிங் CYCLING. இதில் சில நிறைய விதிமுறைகள் இருக்குது. இந்த வாக்கியத்தை நான் தமிழ்லையும் எழுதி போட்டுறேன், அதுக்கு ஒருபாடு நான் அதை எழுதுகிறேன். இந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கு வரேன். ஜெனிஃபருக்கு நீச்சல் பிடிக்காது, வழக்கமாகவே நீச்சலும் பிடிக்காது, சைக்கிள் ஓட்டுவதும் பிடிக்காது. ரெண்டு சென்டென்ஸுமே ரெண்டு டைப்பான மெயின் கிளாஸ் உள்ள சென்டென்ஸ். சரிங்களா, இது நெகட்டிவில் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. டஸ் நாட் லைக், டஸ் என்ஜாய். சரிங்களா, சி டஸ் என்ஜாய், சி டஸ் நாட் என்ஜாய்ன்னு இந்த சென்டென்ஸ் வரும். இந்த சென்டென்ஸ் வந்து ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சி டஸ் நாட் என்ஜாய் சைக்கிளிங்னு இருக்கும். ஓகேவா, ரெண்டுமே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லும்பொழுது கன்ஜெக்ஷனாக வந்து நார் யூஸ் பண்ணும்பொழுது இந்த நாட் என்ன ஆகிடும், இந்த டஸ் நாட் என்ன ஆகிடும்னா, இந்த நாட் வந்து ஃபஸ்ட்டு நாராக மாறும். சரிங்களா, இந்த டஸ் வந்து ஃபஸ்ட்டில் வந்துடும். சரிங்களா, இது இன்டர்சேஞ்ச் ஆகி அப்படியே இப்படி வந்துடும். அப்புறம் சி வந்துடும், என்ஜாய் சைக்கிளிங். ஓகேவா, இது கன்ஜெக்ஷனாக வரும்பொழுது, அதாவது ரெண்டு சேல் சொல்கிறீங்க, இதுவும் இல்லை அதுவும் இல்லை, அதுலேயும் பிடிக்காது ஆனால் இதுவும் பிடிக்காது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரியான ஒரு வாக்கிய அமைப்பு உருவாகும். புரியுதுங்களா, இதுவும் நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம். இது ரூல்ஸு, கம்ப்ளீட் ரூல்ஸு. இந்த நார் யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு மெயின் கிளாஸுமே நெகட்டிவில் தான் இருக்கணும். போத் மெயின் கிளாஸஸ் ஷுட் பி இன் நெகட்டிவ் ஃபார்ம், அப்போ தான் நார் யூஸ் பண்ண முடியும்.
அதுவும் பிடிக்காது இதுவும் பிடிக்காதுன்னா எப்படிப்பா? அப்போ தானே அந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்க முடியும். புரியுதுங்களா இல்லைங்களா? இப்போ என்ன அந்த மாதிரி அந்த பொண்ணு இப்படி இருக்குது, கொஞ்சமாவது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும்னா போன வரணும்னா என்ன செய்யறது? ஒரு ஜிம்மில் சேர்த்து விடு, இல்லைன்னா ஸ்விம்மிங் போக சொல்லு. சைக்கிளிங் ஜிம்முன்னா சைக்கிளிங் இருக்கும். இல்லைங்க, அந்த பொண்ணுக்கு சைக்கிளிங் பிடிக்காது ஸ்விம்மிங்கும் பிடிக்காது அதை சொல்கிறீங்க. உட்காந்து உட்காந்து தூங்க வேண்டியதானே, என்னடா அது? இப்போ இந்த வாக்கியமைப்புகள் வருவதற்கு இரண்டுமே நெகட்டிவில் இருக்கும் பொழுது இந்த நாரை பயன்படுத்தலாம். சாரி சரிங்களா, நார் பயன்படுத்தும் போது நார் டஸ்ன்னு வரணும். நான் ஃபுல்லாக படிக்கிறேன் பாருங்கள். ஜெனிஃபர் டஸ் நாட் லைக் டு ஸ்விம் நார் டஸ் சி என்ஜாய் சைக்கிளிங். ஜெனிஃபர் நீச்சலும் பிடிக்காது, சைக்கிள் ஓட்டுவதும் பிடிக்காது. ஓகேவா? இப்போவும் நான் வந்து அண்ட் அண்ட் நார் மட்டும் தான் நடத்தியிருக்கேன். நார் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ்லேயும் நார் வச்சு ஒரு சென்டென்ஸ் வச்சுட்டு மீதி உள்ளதை பார்க்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.